விஷயம் உங்களுக்கு சரின்னு படுறதுக்கு என்ன காரணம் இந்தியா இருகரம் கூட்டி வரவேற்று அவர்களுக்காண்டி ஆர்ப்பாட்டமும் போராட்டம் பண்றதை நம்ம எப்படி அதை ஏற்றுக்கிற முடியும் பங்களாதேஷில் அங்கே மியாமர்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இந்தியாவுக்குள்ள வரான் அங்கிருந்து சைனார் ரெண்டு கிலோமீட்டர் ஏன் உள்ள போகல அங்க போனா வாழ முடியாது இது வந்து திறந்த வீடு அந்த நாடு அரசாங்கம் சரியில்லை இங்க இருக்கிற வந்து ஆளுமை சரியில்லை அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் நீங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஆமா வீடு பூரா ஒரு கேமரா இருக்கு கல்லம் பெருசா காப்பா பெருசாண்டா கல்லந்தான் பெருசு காப்பா பெரிய கிடையாது இன்னொரு சொல்ற பாருங்க பார்ப்பன பார்ப்பன எதிர்ப்பு என்ன பார்ப்பன ஏன் பாடு தீக்கா கட்சிக்காரன் பூரா பார்ப்பன இந்த இந்துல நாட்டுல பொட்டு வைக்கிற பூரா பார்ப்பன நான் பார்ப்பனா ஸ்டாலின்னு சொல்றாரு இந்த திருமாவளமே இந்த டேனியல் ஏ இவங்க இவங்கெல்லாம் போய் இந்துக்கள்ல அதுல போய் இந்து இவங்க அவங்க வேட்டி ஏத்து கட்டிட்டு அவங்க போய் பட்டம் கிட்டையும் போட்டு ராமம் போட்டு போய் நின்றுவாங்களா திருச்சி போட்டு கும்பாசித்துல போய் நிப்பாங்களா நம்பிக்கைன்றது என்ன ஓரிண சேர்க்கை ஆதரிக்குது இந்த நீதிமன்றம் ஏத்துக்கிற முடியுமா இன்னொருத்தர் பொண்டாட்டிய கூட்டிட்டு போனா தப்பு நீதிமன்றம் சொல்லுது அந்த ஏத்துக்கிற முடியுமா

ராஜபக்சே என்னைக்கு பிரபாகரன் பிள்ளையை கொண்டானோ அவனை எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா நானே கொள்ளுவேன் அவர் எதிர்த்த உடனே அடுத்த ஆறு நம்மாலு காங்கிரஸ் சரி அடுத்து நம்மாலு ஸ்டாலின் இவங்களுக்குலாம் என்ன இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் கட்சின்னு கிளை கட்சியா இவங்களா திமுக எதிர்த்தாவே அது நல்ல திட்டமா இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் நல்ல திட்டமா என்ன ஸ்டெர்லைட் ஒரு நாலு பேர் சுட்டதை திமுக கடுமையாக எதிர்த்தாங்க திமுக எந்த இந்த திட்டத்தில் இன்னைக்கு எதுக்குதோ அந்த திட்டம்லாம் திமுகவால் கொண்டு வரப்பட்டது அதெல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் சார் எப்படி இருப்பான் நீ பொட்டு வச்சுட்டு கோயிலுக்கு உன் மொட்டாடி போய்ட்டு போயிட்டு அவன் வந்து பொட்டு வச்சா நீ திருடன் வேசின்னு சொல்லுவான் அந்த கட்சியில் போய் நீங்கள் உட்காந்து போய் சொன்னார் திரு ஸ்டாலின் அப்படிலாம் யா அவங்க அப்பா சொல்லலையா ஸ்டாலின்லாம் ஒரு ஆள் கிடையாது இந்த மாதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது தீக்காக்காரையெல்லாம் ஆள் கிடையாது சரிங்களா

ஒரு ஆறு மாத காலங்களுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய ஒரு கேப் அதுக்கப்புறம் இப்போ பேசுகிறோம் இந்த சிஐஏ ப்ரொட்டஸ்ட்டு தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் இதை ஆதரித்து ஓட்டு போட்டவங்களாம் கூட இங்கே அமல்படுத்த முடியாது இந்த என்ஆர்சி விஷயங்கள்லாம் அப்படின்லாம் இருக்காங்க நீங்கள் வந்து இந்த சிஏஏவை ஆதரிக்கிறீர்கள் சிஏஏ விஷயம் உங்களுக்கு சரின்னு படுறதுக்கு என்ன காரணமே அதாவது முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க தெருவெங்க அவங்களுடைய போராட்டம் தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் இது வந்து சரியான ஒரு சட்டம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க இஸ்லாமியர்கள் எந்த வழியில் பாதிக்கப்படுறான்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் இஸ்லாமியர்கள் எந்த விதத்திலையும் எங்கும் பாதிக்கப்படவில்லை இந்த சட்டத்தினால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ மியான்மர்ல இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ அகதிகளாக வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வகதிகளாக வர்றவங்களை வந்து இந்துக்களும் பௌத்தர்களும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இடம் இல்லை மற்ற எல்லாத்துக்கும் இடம் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு பிரிவினை கேட்டு போகையில் இது இஸ்லாமிய நாடுன்னு தான் போனாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு இங்கே வேலை பிடிக்கலை நாங்கள் தனி நாடு கேட்டு போனவங்க அவங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாத் என்பது அன்பு மார்க்கம் அமைதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து நாடுகடத்தப்படுகிறார்கள் துரத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய நாட்டிலே வாழ தகுதியற்றவர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க இஸ்லாமிய நாடுகளே வாழ தகுதியற்றவர்கள் என்று சொல்லி விரட்டப்படுகிற கூடிய நபர்களை இந்தியா இருகரம் கூட்டி வரவேற்று அவர்களுக்காண்டி ஆர்ப்பாட்டமும் போராட்டம் பண்ணுறதை நம்ம எப்படி அதை ஏற்றுக்கிற முடியும் ஒன்று அங் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ராஜீவ்காந்தி அஸ்ஸாம் ஒப்பந்தம் இது உச்ச நீதிமன்ற வழி காட்டுறதின் பேர் தான் நடக்குது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்திலும் ஆட்சி இல்லாத காலத்திலும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லப்பட்ட விஷயம் அன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக போன்றவர்கள்லாம் ஆதரித்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் நிறைய ஆதரிக்கும் போது முஸ்லீம்கள் என்ற பட்டியலில் பெயர் இல்ல கண்டிப்பா இருந்தது அது இருக்கு அது ரெண்டாயிரத்தி அஞ்சுல மம்தா பானர்ஜி பார்லிமெண்டில் பேசியிருக்காங்க மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணு மூணில் வந்து திமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கிறப்போ இவங்க பேசியிருக்காங்க எல்லாத்துலயுமே இருக்கு இல்லைன்னு யாருனாலும் மறுக்க முடியாது அதை எடுத்து படிச்சு பாருங்கள் எல்லாத்துலேயுமே இஸ்லாமியர்கள் நீங்களாகனு தான் இருக்கு அன்னைக்கு அவங்க வேணும்னு சொன்னதுக்கு இன்னைக்கு வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் நரேந்திர மோடி அரசாங்கத்தை பழி சொல்வதற்கு வேற வழி இல்லை சரி இவங்க வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்காங்க தனி மெஜாரிட்டியாக போய்கிட்டு இருக்காங்க இவங்களால அரசியல் பண்ண முடியாது அரசியல்வாதிகளுக்கு ஓட்டுல கண்ணுன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டா பாக்குறாங்க அதனால அவங்கள வச்சு அரசியல் பண்றாங்களே இல்ல நார்த்ல ஒரு சில சம்பவங்களை நான் இப்ப ஒரு குறிப்பிட்டு சொல்றேன் வெஸ்ட் பெங்கால்ல அந்த அந்த மாநில தலைவர் பாஜக தலைவர் சொல்றாரு ஒரு ஐம்பதாயிரம் முஸ்லீம்களை விரட்டா அடுத்து நாம தான் வந்து பாஜக வந்து கால் ஒன்று இந்த இடத்துல அப்படின்னு எல்லாம் சொல்றதா பயத்தை ஏற்படுத்து இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு இந்த இப்படிதான் வெரைட்டி அடிச்சுட்டு இங்க வந்து ஆட்சிக்கு உட்கார்றதுக்காக ஐம்பதாயிரம் முஸ்லீம்களை இந்தியால இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை சொல்ல சரி அகதிகளாக வந்த முஸ்லிம்கள் அகதி முகாம்களுக்கு அப்பாற்பட்ட முஸ்லிம்கள் இப்ப போராட்டம் போராட்டம் தீவிரமா வெடிச்சிட்டு இருக்கு இங்க இருக்கிற முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறத தெருவுல நிக்கிறாங்க அப்படின்னு போது ஒரு மாநில தலைவர் ஒரு பாஜக மாநில தலைவர் எப்படி பேசணும் இந்த வார்த்தையை சரியா பயன்படுத்திருக்கணும் அதாவது அகதிகளா வந்தவங்களை தான் நம்ம வெளியே அனுப்ப போறோம் இல்லைன்னா கேம்ப்ல ரெஃப்யூஜ் கேம்ப்ல உட்கார வைக்க போறோம் அப்படின்னு சொல்லணும் இங்க இருக்கிற முஸ்லீம்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் நாம நம்ம ஆட்சி கால் ஊன்றிக்கலாம் தான் பயத்தை ஏற்படுத்தது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அங்கே இருக்க கிறிஸ்தவர்களும் யாருமே வேணான்னு சொல்லி அசாம் மக்கள் சொல்கிறான் புரியுதுங்களா எனக்கு அந்நியர் யாருமே வேணாம் எல்லாத்தையும் வெளியேற்று எங்களால் வாழ முடியல விவசாயம் பண்ணால் அறுத்துட்டு போயிடுறான் தொழில் பண்ண முடியல திருடிட்டு போயிடுறான் இவங்க எல்லாம் வெளியே இருந்து வந்தவங்களால் எங்களால் வாழ முடியலை எல்லாத்தையும் வெளியே போன்னு சொல்கிறான் ஏங்க அந்த நாட்டு இஸ்லாமியரில் வந்து பங்களாதேஷில் அங்கே மியாமர்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இந்தியாக்குள்ளே வர்றான் அங்கேருந்து சைனார் ரெண்டு கிலோமீட்டரு ஏன் உள்ள போகல அங்க போனா வாழ முடியாது இது வந்து திறந்த வீடு அந்த நாடு இல்லை யாரு வேடற்ற நாடுதானே மத சார் ஒரு அதுல எந்த மாற்றம் இல்ல மதசார்பற்ற நாடு என்பதுல எந்த மாற்று கருதும் இல்ல எல்லா மதத்துக்காலும் வாழலாம் ஆனா வாழலாம் இங்கே சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் பிற நாட்டுக்கார இந்த நாட்டில் வந்து வாழ முடியாது நீங்க போய் வாழ முடியுமா நான் போய் வாழ முடியும் அமெரிக்கால வாழ முடியுமா பாகிஸ்தான்ல வாழ முடியுமா எங்கேயாவது வாழ முடியுமா எங்கேயோ வாழ முடியாது இந்த நாட்டு குடியுரிமை இருக்க மாண முடியும் நீ ரோட்ல போற வேண்டியதா மதம் கொண்டு வந்து நீங்க வச்சுக்கிட்டா உலகம் உள்ள இருக்க இஸ்லாமியர்கள் பூரா எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான்ல போய் நீங்க இருக்க இஸ்லாமியர் போய் குடியேறு இல்ல எல்லாரும் அமெரிக்கா பாஜக அரசின் திட்டம் இந்த நாட்டை இந்து நாடு இந்து இந்துத்துவ நாடா சார் அது அவங்களோட திட்டம் நான் சாமானிய மனிதனா சாதாரண ஆளா சொல்றேன் சார் அதுதான் அவங்க பார்வையா இருக்கு உங்க பார்வையில அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இது இந்துத்துவ நாடா மாத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் அதுக்காக செய்யலன்னு நினைக்கிறீங்களா இப்படி அதெல்லாம் சார் அது ஒரு முற்றிலும் தவறான இப்ப ஆதார் வந்துச்சு என்ன கட்டு போச்சு இருபது லட்சம் ரேஷன் கார்டுகள் போலி ரேஷன் கார்டுகள் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கா இல்லையா இது மாதிரி குடியுரிக்க நேற்றுக்கு ராமநாதபுரத்தில் ஒரு தி பயங்கரவாதி மீனவர் என்ற போரில் மறைஞ்சிருக்கான் இப்படி பயங்கரவாதிகள் இந்த நாடு பூரா விதைச்சிருக்காங்க இந்த மாடு பூரா ஒளிஞ்சிருக்கான் இவனை தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுக்கு இவனை நெருங்கவே விடக்கூடாது இவனை நெருங்க பயங்கரவாதி தீவிரவாதிகள் இந்த மாதிரி குடியுரிமை நிரூபிக்காதவன் தான் அது மாதிரி வந்து உக்காந்துட்டு இருக்காங்க சார் பயங்கரவாதிகளுக்கு குடியுரிமை எப்படி கிடைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது கள்ளத்தனமாக வந்தவன்

கமலாஜி சொல்றதுல அவர்தான் அந்த வளர்ர் அதே கமலாஜி என்ன ஒரு படத்துல பூரா அவங்களை பயங்கரவாதியா காமிச்சாரு. இப்ப கமலாஜி சொல்றதெல்லாம் அவங்க ஏத்துக்குவாரங்களா? சரி. வந்து இதே சொன்னாரு. அவங்க پورا பயங்கரவாதியா தாளிபண் தீவரவாதின்னு சொன்னதுனால நான் சமீபத்துல சொன்னதுனால எடுத்து வளர்ர் அப்படிதானே. அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் தான் வந்து கோட் சேவ். சார் ஆர்எஸ்எஸ் இன்ன வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் காரே ஆர்எஸ் இந்து அபிரந்தயம் புற ஆர்எஸ்எஸ் காரனா இன்னொரு இப் சொல்றான் பாருங்க பார்ப்பன பார்ப்பன எதிர்ப்பு என்ன பார்ப்பனே ஏன்டா பாரு தீகா காசி காரன் پورا இந்த இந்துல நாட்டில் பொட்டு வைக்கிற பூரா பார்ப்பேன் நான் பார்ப்பனேனா சரி ஆஹ் பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்ப இந்துக்களை எது பண்ணுவீங்க அவ்வளோதான் அதிகமாக தமிழன் பயன்பட காரணமே பாஜக தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தான் காரணம்னு சரி ஆர்எஸ்எஸ்ஸையே ஊன்றி அந்த அதனையே பயணிக்கிற திரு ராமசுப்ரமணியம் என்னுடைய நேர்காணலில் பேசிட்டு போறாரு சரி 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 ராமசுப்ரமணியம் ராமசுப்பிரமணியம் வலதுசாரி உங்களுக்கு நல்லா சரி வலதுசாரி சிந்தனை உள்ளது மோகன் பகத் ஆர்எஸ்எஸ் தலைவர் ஆர் அவர் பிராமணனா நரேந்திர மோடி பிராமணனா அமித்ஷா பிராமணனா யார் பிராமணன் இருக்காங்க சும்மா எதையாவது ஒன்று போற வரேன்னு சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது சார் ஒரு விஷயம் பிராமணர் இவங்க வந்து இந்துக்களை எதுக்கணும் அவ்வளோதான் இந்துக்களை எதுக்கணும் அதுக்கு பார்ப்பனை பார்ப்பனைன்னு சொன்னாலும் அவன் பாவம் அப்பிராணி பயிலுக அவங்க எடுக்க மாட்டாங்க அதை சொல்லி இந்துக்களை வேறு இருக்கணும் இந்துக்களை காலி பண்ணணும் இந்துத்துவம் அழிக்கணுன்ற திட்ட தீய சிந்தனை தான் இவனுக்கு பூரா ஏன் இதே வந்து நான் ராகுல் காந்தி எடுத்து காட்டலையா நான் தான் பண்டிட்டு ஜாதி பிராமணன் சொல்லலையா ஏன் அன்னைக்கெல்லாம் இங்கே போன அந்த பார்ப்பனை எதிர்ப்பாளர்லாம் ஏன் அன்னைக்கு அவனோட தான் பூரா கூட்டணி வச்சிருக்கான் ஏன் இன்னைக்கு எதிர்க்க எதிர்க்க இல்லையா எதிர்க்கக்கூடியவங்க யார் யார் சொல்றீங்களோ அவங்க கூட கூட தான் தன்னுடைய சர்டிஃபிகேட்ல வச்சுருப்பாங்க அப்படி தான் அவங்க தான் எதிர்க்கிறாங்க வேற யார் எதிர்க்கிறாங்க இந்துக்களா சர்டிபிகேட் வச்சிருக்க வேலை இந்துக்களை சார் கோயிலுக்கு போனோம் இன்னைக்கு வந்து தமிழ்ல குடமுழுக்கு போனனுன்றாரு யாரு ஸ்டாலின் சொல்றாரு இந்த திருமாவளமே இந்த தேனியல் ஏ இவங்க இவங்கெல்லாம் போய் இந்துக்கள்ல அதுல போய் இந்து ஆதரவு இவங்க தமிழ்ல குடமுழுக்கு போனா அவங்க வேட்டி ஏற்றி கட்டிட்டு அவங்க போய் பட்டம் கிட்டையும் போட்டு ராமம் போட்டு போய் நின்றுவாங்களா திரும்பி போயிட்டு கும்பாஷ்டத்துல போய் நிப்பாங்களா இவங்க நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு என்ன நீதிமன்றத்திலயும் பண்ணலாம் சமஸ்கிருதத்துலயும் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஏன்னா இவனுக்கு என்ன இவங்களுடைய கோரிக்கை நியாயமானம் சார் ஒரு விஷயம் என்றமே சொல்லிருக்கு சார் நீதிமன்றம் என்ன சார் இதெல்லாம் நீதிமன்றம் சமீப காலமா தீர்ப்பு வழங்குது நீதி இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீதிமன்றம் தீர்ப்பு தான் வழங்கும் கடைசியை தேவையில்ல சார் அதையும் கணேசி நம்ம அதை கூட ஏத்துக்க மாட்டீங்கன்னா ஏங்க கணேசு நம்பிக்கைன்றது என்ன ஓரினி சேர்க்கை ஆதரிக்குது இந்த நீதிமன்றம் ஏத்துக்கிட முடியுமா ஓரினி சேர்க்கை ஆதரிக்குது இன்னொருத்தன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போனா தப்புல நீதிமன்றம் சொல்லுது அத ஏத்துக்கிட முடியுமா நீதிமன்றம் சமீப காலமா தீர்ப்பு தான் வழங்குதே தவிர நீதி வழங்குறது இல்ல அதனால வந்து நீதிமன்றம் சொல்றதா எதுக்கிற மாதிரி இப்படி சொல்றாங்களே தமிழ்ல கூட காலத்துக்கு சமஸ்கிருதத்துல கோயில்ல இந்த மந்திரம் சொல்றது எல்லாம் நம்ம கேட்டு உட்காந்து நம்ம மக்களுக்கு புரியணும்ல என்னதான் சொல்றாங்க கோயில் மத்த ஆளுகள்லாம் மதத்தை உணவா உட்கொள்றாங்க புரியுதுங்களா நம்ம மட்டும்தான் மதத்தை மன ரீதியாக மன அமைதி காட்டி கும்புற ஒரே மதம் எதுனா ஹிந்து மதம் தான் ஹிந்துவை தழுவிருக்க மதம் தான் சாமி கும்பிடுவோம் அஞ்சு நிமிஷம் நிப்போம் அது கூட இப்ப இல்லை அப்படியே கையை காட்டிட்டு போயிட்டே இருக்கான் இங்க வச்சுட்டு போயிட்டே இருக்கான் ஆனா மதத்தை உட்கொள்றவன் உணவை உட்கொள்றது அந்த நாட்டில் பிரச்சனை பண்றான் மதம் பிரச்சனை மத யார் கூட நிற்கிறான் இன்னைக்கு மத அடிப்படைவாதிகள் பிரச்சனை யாரு கூட மதம் இருக்குன்ற திருமாரம் கூட நிற்கணும் இந்துக்கள் கூட நிற்கணும் மதம் இல்லைன்றவன் கூட சேர்ந்து நின்றுக்கிட்டு இந்த நாட்டுக்கு மதம் இல்லைன்னு சொல்றவனுக்கு எதுவுமே இல்லை நாடு இறையாண்மை இல்லை நாட்டுக்கு சுதந்திரம் இல்லை நாட்டில் வந்து மக்கள் மக்கள் மேலே அக்கறை இல்லை அவன் தான் இல்லைன்னு சொல்லக்கூடியவன் யாரு தீ காக்காரன் திமுகக்காரன் சாமி இல்லன்றவங்க கூட போய் மதம் இருக்குன்னு சொல்லக்கூடிய மதத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் அவனோட போய் நிக்கிற நீ யாரோட நின்று போராடி இருக்கணும் இந்துக்கள் அழைச்சி போராடி இருக்கணும் நீங்க வாங்க எங்களை இப்படி சொல்றாங்க நீங்க போற எங்கிட்ட வாங்க திருமாறன் வாங்க இப்படி சொல்றாங்க உங்களுக்கு நாங்க விளக்கம் கொடுத்து சரி இன்னைக்கு இஸ்லாமியர் யாரு இருங்க விஷயத்துல ஒரு பாதிப்பு இல்லைன்றதை எத்தனை இஸ்லாமிய தலைவர்களையோ இல்ல ஏக்க தலைவர்களையோ திரு திருமாறன் பாதிப்பு இல்லைங்கன்னு உட்கார வச்சு பேசி எத்தனை பேசு என்னோட அமைப்புல இஸ்லாமிய இருக்காங்க

இஸ்லாமியர்களுடைய ஆர்ப்பாட்டமாகவும் போராட்டமாக இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எண்பது சதவீதம் ஆளக்கூடிய இந்துக்களினுடைய மனதிலே கசப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்திய மக்களிடத்திலிருந்து ஒரு தனிமைப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் நடக்குதை யார் செய்யறதுனா திமுக காங்கிரஸ் எல்லாத்தையும் பிரிச்சு ஒன்னு இல்ல மாமை மச்சனா பழகிட்டு இருக்க எங்களுக்கு குற்றச்சாட்டு வந்து இஸ்லாமியர்களை வந்து தனிமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இஸ்லாமியர்களை நாங்க தனிமைப்படுத்துறாங்க படுத்துறாங்க அப்படின்னு நீங்க உங்க வாதத்தைப்படியே வச்சுக்கிட்டா விரட்டி அடிச்சிருவாங்க தான் நாங்க வந்து போறோம் விரட்டி எதாவது ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு சொல்லணும்ல வெரைட்டி அடிக்கிறாங்க என்ன ஆதார் கார்டு நீங்க சொன்னீங்க ஆதார் போதுமில்ல அந்த ஆதாரம் போதாதா ஏன் வேற இன்னைக்கு வந்து ஏழு திருத்தம் கொண்டு தாத்தா முன்னூறுங்க ஏழு திருத்தங்கள் ஏழு திருத்தங்கள் இப்ப ஏழு திருத்தம் கொண்டு வந்துருக்காங்க நீங்க அந்த நாலு திருத்தம் ஃபஸ்ட் சொன்னதை மட்டும் தான் சொல்றீங்க பக்கத்து வீட்டுக்காரரு இத்தனை ஆண்டுகளா இவரு எங்க கூட இருக்காரு இவர் இருக்காரு சொன்னாலே போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசாங்கம் இவர் தாங்க இந்த ஊரில் தாங்க இருந்தாங்க தப்பாக தெரியுங்க பார்த்து பக்கத்தில் இருக்க பாண்டு கூட ஏங்க நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு இந்த இந்தியன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவ நீ வந்து யார் குடியுரிமை கணக்கெடுக்க வந்தால் விரட்டி சொல்றீங்களே சொல்கிறீங்களே நீ இந்தியன் எப்படி சொல்வே அப்போ பாகிஸ்தானுக்காரங்க சொல்லப்பறியா பங்களாதேஷுக்காரங்க சொல்லப்பறியா வரவுனப்பறம் விரட்டி விரட்டிடுனா ஒருத்தம் போய் அந்த

எங்களுக்குள்ளே போனா என் சொந்த மந்தம் அவே அவே இருக்கா இவன் எனக்கு சொல்லி அவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவான் அந்த சர்டிஃபிகேட் தான் கேட்குது நீ போற எல்லாமே குழுக்களுக்குள்ள மேல பாலையா எல்லாம் குழு குழு குழுவாக தானே வாழ்றீங்க அவன் சொல்லுவாள் அவன் பா தான் இருந்தாங்கட்டு ஏன் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னு கேட்குறேன் சரி ஏன் உங்களுக்கு வலிக்குது அப்ப இந்த நாட்டில் வந்து பயங்கரவாதிகள் இங்க குடியிருக்கா அப்படி எல்லாம் கேட்கல அவங்களுடைய முன்னோருடைய இடத்துல அதான் டீட்டெயில் எல்லாம் கேட்டதாக தகவல் பன்னெண்டு லட்சம் இந்துக்கள் அங்க என்ன சொல்றீங்க தகவல்

ஒரு விஷயம் நல்லா செலகரேங்க அதுக்கு தான் அவங்களுக்கு முகாம் வைக்கறாங்க போட்டோ ப்ராப்பரா காட்டிட்டு வாட்டுக்காக நாட்டு காண்டி உலக்கிடுங்க ஏன் பிரா அவர் வந்து ஒருத்தங்க அவர்க்காக அரசாங்க ஒரு கேடயலாம் கொடுத்துருக்கு இன்னைக்கு குடிமகன் என்ன அவ போய் கேம்ப்ல இருக்கு சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் சொல்றாரு தன்னை அடயால படுத்துக்கிட்டு வாழ்ந்தான் சொல்லுது யாரும் வெளியே போன்னு சொல்லல இந்து இந்து நாடு இந்தியா இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை எந்த நாட்டுக்கு போக முடியும் எந்த நாட்டுக்குள்ள நுழைய முடியுமா இன்னைக்கு வாயிலையும் இவங்க இருக்க இந்துக்களை கொண்டு போய் எங்க குடியேற்ற முடியுமா நம்ம தான் நீ வந்து உன்னுடைய அடையாளத்தை கரெக்டா முறைப்படுத்திட்டு நீ வந்து தான் உட்காரணும் முறைப்படுத்த சொல்லுது சார் அது எப்படி இல்ல முகாமு உட்கார முடியும் முறைப்படுத்திட்டு வாழ்ந்தான் சொல்லுதான் எடுத்தது இல்லைங்க இப்ப எங்கிட்ட இல்லங்க ப்ரூஃப் இல்ல பட் இதுக்காக எங்க தாத்தே கிருஷ்ண தேவரு அங்கே இருக்க மாயாண்டி தேவர் அங்கே இருக்க கருப்பு தேவர் நாலு தலைமுறை பேரை தெரிஞ்சு வச்சிருக்கல அந்த பேர் கூட தெரியாத எதுக்கு இங்க இருக்க பேரை தானே கேட்கறேன் பேர் தெரியாத கூட இங்கே வந்து இருந்துக்கிட்டு நாட்டில் குழப்பம் பண்ணுவேன் இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு கெட்ட ஏற்படுத்தி கொடுப்பேன் இங்கே நாட்டில் வந்து சார் எல்லா இஸ்லாமியரும் குண்டு வைக்கிறதில்ல குண்டு வைக்கிறேன் பிற இஸ்லாமியராக இருக்கேன் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க எல்லா இஸ்லாமியருக்கும் தீவிரவாதி இல்லை சார் இங்கே தீவிரவாதி இருக்க இஸ்லாமியா இருக்கிறான் என்ன சொல்றீங்க இதுக்கு பதிலு ஒரு விஷயம் இங்கே இருக்கவே எல்லா இஸ்லாமியர்களும் இந்த இறையாண்மையை நேசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவர்களால் தான் குடியேறியவர்களால் தான் பிரச்சனை இவர்களை வந்து ஒழுங்குபடுத்தினா இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் தரமாக நல்லபடியாக ஒழுக்கமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா வாழ்வாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் கரை சுமத்தப்பட்டிருக்கு எங்களுடைய ஆதங்களாக அதுதான் வெளிய இருந்து வரவே பண்றது இல்ல நான் என்ன கேக்குறேன் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் ஒரு பாஜகவினரோ இல்ல உங்களை போன்ற அமைப்புகள் இஸ்லாமியர்களே திரட்டி ஒரு போராட்டம் அந்த சிஏஏக்கு ஆதரவா எங்கேயாவது பண்ணிருக்காங்க இந்த நாட்டுல இந்தியாவுல ஏதாவது ஒரு எங்க எங்கதான் பண்ணல நடந்திருக்கு ஆதரவா ஆதரவா எங்க நடக்கு உள்ளா போட்டு ஆதரிச்ச எங்க நாங்க மதுரையில் நடத்திருக்காங்க இதே இஸ்லாமியர் எங்க இதெல்லாம் கலந்துருக்காங்க ஏன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த நாட்டுல பிரச்சனை வரணும் இந்த நாட்டை அமைதியை கெடுக்கணும் பயங்கரவாதிகளுக்கு இங்க இடம் கொடுக்கணும்ன்றக்காண்டிதான் இந்த பிரச்சனை எல்லாம் இவங்க வந்து பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்கணும்னு நீங்க எல்லாம் எதுக்கு அதை பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு என்ன லாபம் முகலாரி எதுக்கு வந்தாரு மாளிகாபூர் எதுக்கு வந்தாரு எதுக்கு சார் வந்தாங்க நாட்டுப்பிடிக்கும் தானே வந்தாங்க சரி அதனாலதான் வர்றாங்க இவங்க பூரா உள்ள எதுக்கு வந்திருக்காங்க இந்த நாட்டை பிடிச்சி ஒரே நாடா மாத்தணும்ன்றாங்க இவங்க இவங்க சொல்றாங்கல்ல இவங்க ஒரே நாடா மாத்தணும்னு மோகன் பகவத் நினைக்கிறாரு மோகன் பகவத் மோகன் பகவத் அந்த ஸ்டேட்மென்ட் ஒரு விஷயம் ஸ்டாலின் சொன்னாரா என்ன ஒரே நாடு ஒரே சட்டம்னு அவங்க சொல்றாங்க ராகுல் காந்தி எந்த இடத்துல அந்த ஒரே நாடு ஒரே சட்டம்னு யார் சொல்றது बीजेपी அரசு சொல்லுது बीजेपी சொல்லுது சார் बीजेपी சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே சட்டத்தை இவங்க கையில் எடுத்துட்டாங்க நான் சொல்றேன் என்னைக்கு வந்து மாளிகாபூர் முகலாரி வந்து உள்ள பங்கிருந்து அமைதியா இருந்து போர் தொடுத்து நம்மள பூரா காலி இன்னைக்கு வந்து தஞ்சை பெரிய கோயில்ல பொன் கோவரம்னே கல்வெட்டுல இருக்கு அது எங்க போச்சு அந்த பொண்ணெல்லாம் ஒரு கோவரத்துல கலசத்துல மட்டும்தான் இருக்கு அதையும் காட்டியிருக்காங்களா என்ன இரும்பு வச்சிருக்காங்க தெரியல எல்லாத்தையும் இருக்கிற சிக்கல் என்ன திரு சீமான் போன்ற தலைவர்கள் மேடையில ஒரு நாகரிகமான வார்த்தைகளிலே பயன்படுத்துறாரு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் சொல்றீங்க ஒரே ஊர்ல ஒரே ஊர் தான் ஒரே சுடுகாடு எல்லாரும் இருப்பன்ற ஒரு முறைக்கு கொண்டு வர முடியுமா நம்மளால அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு விஷயம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு இறை வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கக்கூடிய எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க இப்ப இருக்க இந்த தொங்கு நாட்டில் இருக்க மந்திரி எல்லாம் ரோட்ல இருந்து டான்ஸ் ஆடுறாங்க அது அவங்க கலாச்சாரம் சரி புரியுதுங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குங்க அதுல எப்படி மாற முடியும் அவர் சொல்லிட்டு போயிருவாரு அவர் மாற முடியுமா அவர் சொல்லுவார் சார் அவர் மாறுவாரா

சும்மா அவன் சொல்றான் இவன் சொல்றான் இவன் சொல்றாரு யார் சொன்னா மத்திய அரசாங்கம் இல்லைன்னு அமித்ஷா இல்லைன்னு பார்லிமெண்ட்ல சொல்றாரு அவங்க சொல்றது தான் எங்களுக்கு நம்பிக்கைன்றது தான் பிரச்சனை அவங்க என்ன சார் நம்பிக்கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை சார் பெத்த உனக்கு இவதாண்டா ஆத்தாண்டா வந்தா அதான் நம்பணும் சரி அப்ப அந்த நம்பிக்கையில சந்தேகம் வந்து பொறுப்பிலே சந்தேகம் ஆயிரும் அரசாங்கம் அதற்கான நம்பிக்கை எப்படி கொடுக்கணும்னா ஒண்ணும் பயப்படாதீங்க அப்படினு சொல்லிட்டு எழுத்து பூர்வமா அத பாருங்க இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா இருப்போம் இந்த நாட்ல அப்படின அந்த அந்த CIA இதுலயே கொடுத்துருக்காங்க சட்டத்திலே முஸ்லிம்கள் பாதுகாப்புலனு ஒரு அமெண்ட்மென்ட் அடுத்து ரெடி பண்ணலாமே பாராளுமன்ற வந்து இந்தியனுடைய ஆணிவேர் ஆமா அங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவணம் அங்கேயே சொன்னதுக்கு அப்புறம் இந்தியா இறையாண்மையினுடைய கோயில் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன எழுதி கொடுக்க வேண்டியிருக்கு சரி அங்கேயே சொல்லிட்டோம்ல அது வந்து கூட்டணியில் இருக்கிற அன்வர் ராஜாவுக்கு அப்ப தெரியல நிலோபர் கபிலுக்கு தெரியல அவங்களுக்கே பயம் வந்துருச்சு சார் எல்லாத்தையும் தெரியும் சார் அவங்களே அவங்களா தூங்குறவன் டக்கார் மாதம் எந்திரிச்சிருவீங்க நல்ல இறுக்கி முடுறவன நாங்க போய் கடப்பறை வச்சு குத்துனால எந்திரிப்பீங்களா சரி எல்லாத்துக்கும் தெரியும் தெரியுதுனால எந்த பிரச்சனையும் இல்லைண்டு இங்க இருக்கக்கூடிய இந்த கடற்கரை ஓரத்தில் அவன் பயங்கரவாதிகள் வந்து தங்கியிருக்கான் அந்த நாட்டை நாசம் பண்ணணும்னு உட்காந்துருக்கான் அந்த நாட்டு இறையாமை கெடுக்கணும்னு வந்திருக்கான் அவனுக்கு புற இவங்க ஆதரவா செயல்படுறாங்க பாதுகாப்பு மோடியா சார் மாமு சார் உண்மைதான் ஏன் இது வரைக்கும் வந்து மீனவன் இலங்கை தமிழர் பிரச்சனையில எத்தனை பேர் சுட்டு கொண்டான் ஏழு வருஷத்துல காங்கிரஸ்கார பத்து வருஷத்துல எத்தனை பேர் செத்தான் இன்னைக்கு ஒரு சாவை காட்டுங்க எத்தனை படைய படகு பிடிச்சிட்டு போனேன் ஒருத்தனை காட்டுங்க யாரோ ஒருத்தனை கொண்டு போய் வச்சிருக்காங்களா

அங்கேருந்து வர்றான் இது வரைக்கும் எம்ஜிஆர் அடைக்கலாம் கொடுக்காமல் இருந்தார் கலைஞர் வேணால் கொடுக்காம இருந்திருக்கலாம் அவங்க அம்மா கூட இங்கே ஆஸ்பத்திரியில் வைத்தியமாக விடாம சென்னை ஏர்போர்ட்லேருந்து இருந்து திருப்பி அனுப்புகிறாங்க இன்றைக்கி அவன் தான் குரல் கொடுக்குறான் இன்னைக்கு வந்து குரல் கொடுக்குறது யார் இலங்கை தமிழர் குரல் கொடுக்கறது திமுக அந்த திமுக பிரபாகரன் வேலுப்பில் பிரபாகரன் அம்மா இங்கே வைத்தியமாக பாக்க அளவு பண்ணலை சென்னையில்

இந்த இறையாண்மையை விட எனக்கு இந்த ராஜபக்சே பாகிஸ்தான் எப்படி இம்ரான் கானோ அது மாதிரி தான் எனக்கு இங்கே ராஜபக்ஷே இவங்க ரெண்டு பேருமே எந்த காலத்தில் ஏற்றுக்கிற மாட்டான் இன்னைக்கு இம்ரான் கானுக்கு என்ன சொல்கிறான் உலக அரங்கில் இருக்கக்கூடிய சர்வதேச அமைதி அமைதியாக கூடிய சங்கம் என்ன சொல்லுது சர்வதேச அனைத்து நாடுகளுடைய அமைதி குழு என்ன சொல்லுது பாகிஸ்தானிலே இந்துக்கள் சிறுபான்மையில் யாரும் ஆள முடியலன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க எப்போ கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் பாதுகாப்பு சம்மந்த பிபின் ராவத் ராவத் வந்த நியமனம் பண்ணாங்க இது யார் எதிர்த்தா தெரியுமா பிபின் ராவத் அறிவித்த அடுத்த நிமிஷம் முப்படைக்கு ஒரு தலைவர் அறிவித்த அடுத்த நிமிஷம் இது இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அப்போ எங்கே இருக்குது இவங்க இதுக்கு பிறகு எதுக்குறான் அப்போ இவன் எதுக்கு இங்கே உள்ளே வரான் அதுக்கு எதுக்கு யார் தெரியுமா இம்ரான்கான் எதுக்குறான் மொதல் வந்து இந்த முப்படையில வந்து அமெரிக்கால இருக்கு மலரும் எல்லா வளர்ச்சி எல்லா நாட்டிலயும் இருக்கு இபின் ராவத் நியமனத்தை வந்து இவர் இம்ரான் கான் எதிர்த்ததுனால என்ன அதனால எந்த பிரயோஜனம் அடுத்த பிரயோஜனம் நான் சொல்றேன் இருங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் அடுத்து யார் அண்ணாச்சி வருதுன்னா திரு ஸ்டாலினுக்கும் இம்ரான் கானுக்கும் தொடர்பு திமுகவுக்கும் தொடர்பு அப்படி பேசுறீங்க இருங்க எப்படி இவர் அவர் எதிர்த்த உடனே அடுத்து ஆறு நம்மளு காங்கிரஸ் சரி அடுத்து ஆளு ஸ்டாலின் இவங்களுக்கெல்லாம் என்ன இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் கட்சின்னு கிளை கட்சியா அவங்களா பார்லிமெண்ட்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்து பாகிஸ்தானின் குரலாக இவங்க ஒழிக்கிறப்ப எந்த இந்திய நேத்துக்குறாங்க ஸ்டாலினுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சார் சம்பந்தம் அது அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க கோலம் பட்டன் ஒரு பிள்ளை காயத்ரினு ஒரு பிள்ளைய குடிச்சு போனா இல்ல அவ பாகிஸ்தான்ல தான் வேலை பார்த்தா அவரை கூட ஒரு விருது கொடுக்குறாருல அவரை கேளுங்க சார் கோலம் போட்டது கோலம் போட்டா பின்னடிமைத்தனம் கிராப்பு வெட்டி மட சடை வச்சிருந்தா பெண்ணாடி மேத்தனா பூ வச்சா பெண்ணடி மேத்தனாம் பொட்டு வச்சா பெண்ணடி மேத்தனா அதை பூரா முறியடிச்சவர் யாரு நரேந்திர மோடி இன்னைக்கு திருமாவளையை உட்காந்து ரோட்டில் கோலம் போறாரு பெண்ணடி மேத்தனா எதிர்த்தவரு சரி ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொம்பளை காயத்ரி கோலம் போறாளே அவ வீட்டில் போடலை யாரோ ஒரு வீட்டுல இருக்கு அது தவறு ஆனா அவங்க பாகிஸ்தானோட சம்பந்தப்பட்டாங்களா அப்படின்றது விஸ்வநாதன் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் அது வந்தது அந்த பல போராட்டங்கள் அவங்க அனுமதி கேட்டு வல்லூர் கோட்டத்துல அந்த அம்மா போராட்டத்துல அந்த அம்மா பாகிஸ்தான்ல போராட்டம் பண்ணாங்களா அந்த அம்மா காயத்ரி அம்மா இந்து பெண்கள் அங்கே கற்பழிக்கப்பட்ட போது போராட்டம் பண்ணாங்களா பௌத்த பெண்கள் கற்ப கற்பழிக்கப்பட்ட போது போராடினாங்களா அங்கே வந்து இருபத்திரண்டு சதவீதம் நாற்பத்தி ஏழில் வாங்கின அந்த மக்கள் இருந்த எண்ணிக்கை இன்னைக்கு வந்து ஆறு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இதுக்கு அவங்க போராடினாங்களா ஏன் பங்களாதேசத்தில் மியான்மர் முஸ்லீம்களையும் மியான்மர்லேருந்து வரக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லீம்களையும் இங்க இருக்கக்கூடிய சன்னி சியா பிரி முஸ்லீம் ஏன் நீ தரலன்னு கேக்கல நீ அங்கெல்லாம் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இருக்கா இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வந்து இங்க எல்லாரும் பிள்ளையார சொல்லி போடுவீங்க இங்க வந்து நீங்க போராட்டத்தை ஆரம்பிங்க இதுல நீங்க புரட்சிகரங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நாயா திமுக ஏதாவது ஒரு போராட்டத்தை எதிர்த்தா அது சரியான ஒரு இதாத திட்டமா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அது எப்படி திமுக இந்த நாட்டில கிட்டத்தட்ட ஐந்து முறை அவங்க ஆண்டு இருக்காங்க மீண்டும் அதிகாரத்துக்கு வரக்கூடிய இடத்துல இன்னைக்கு அவர்தான் தான் இருக்காங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படிலாம் இருக்கிற சமயத்தில் திமுக எதிர்த்தாலே அது நல்ல திட்டமாக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் நல்ல திட்டமாக என்ன ஸ்டெர்லைட் ஒரு நாலு பேர் சுட்டாத திமுக கடுமையாக எதிர்த்தாங்க திமுக கொண் எந்தெந்த திட்டத்தில் இன்னைக்கு எது அந்த திட்டம்லாம் திமுகவால் கொண்டு வரப்பட்டது ஹைட்ரோ கார்பன் அவங்களால கொண்டு வரது மீத்தேன் அவங்களால கொண்டு வரப்பட்டது ஜல்லிக்கட்டு அவங்களால கொண்டு வரப்பட்டது கூடங்குளம் அவங்களால கொண்டு வரப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் அவனால் கொண்டு வரப்பட்டது உலகத்துலேயே

இந்துல மட்டும்தான் பகுத்தறிவு இல்லை இவங்க கலாச்சார சீரடி பண்ணுறாங்க இவங்க தான் பகுத்தறிவு இல்லாமல் இருக்காங்க அடிப்படை முட்டாளாக இருக்காங்கன்னு சொல்கிறது யார் இவங்க எந்த முட்டாளுக இவங்க தான் இதெல்லாம் தொடர்ந்து சொல்கிறாங்களே தவிர இவங்க பகுத்தறிவு ஏன் எல்லா மதத்துக்கும் பக்கம் வர மாட்டேதே கொஞ்ச நாளாக ஒரு ஆறு மாத காலம் சார் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த உடவியலாளராக இருந்து பார்த்துருவேன் இந்துத்துவா இந்து இந்து விஷயங்கள் ஒட்டி நிறைய விவாதங்கள் வந்துட்டே இருக்குது இதை வச்சு பரப்புரை பண்ணி இந்த மக்களை வந்து திசை திருப்பணும் பிளஸ் வந்து இந்துத்துவாவா எல்லாரையும் ஒன்று நிற்கணும் அதான் வந்து இப்ப வேலையாட்டுக்குது அந்த ப்ராஜெக்ட் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்றது சந்தேகமா இருக்கு சார் அதனால நீங்க அப்படிலாம் சந்தேகப்படக்கூடாது ஓட்டரசியில் இப்ப இந்துத்துவா அப்படி ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து நாங்க இது ஃபாரின் பிளாக் ஆரங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாங்க தேசிய தெய்வீகம் தான் வசமுன்னு ஐயாவோட வழி வந்தவங்க எங்களுக்கு வந்து அது எங்களை எங்களுக்கு தெரியும் இந்த நாடு வந்து உலகின் குருவான நாடு நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கன்னாலும் பத்து மூலிகை பார்த்துறான் ரோட்டில் உங்களை நீங்க கொரோனா வைரஸ் இந்த வைரசுக்கு இந்த மரகத மல்லி இலையை பார்த்து இலையை போட்டு சாப்பிட்டாலே குணமாயிரு சொல்றான் உலகத்தின் குரு இந்தியா தெரியுங்களா இந்த நாட்டில் வந்து எந்த மதம் எத்தனை கோடி லட்சம் பேர் வந்தாலும் இந்த மதத்தை அழிக்க முடியாது அதுக்கு திருமாரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாலின்லாம் ஒரு ஆள் கிடையாது இந்த மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது தீக்கா காரை ஆள் கிடையாது சரிங்களா

இன்டர்நெட் காளான் ட்விட்டர் இங்க எல்லாம் உங்க நாடகம் அவங்க இருந்தாலும் என்ன செய்ய முடியும் மரியாதையே கொடுக்கணும்னு திரு ஸ்டாலின் மதிச்சு வராருல வரட்டும் வராரு சார் வந்து தானே ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு தேவர அதனால மரியாதை கொடுத்து வராரு அந்த இடத்துல நீ பொட்டை அழிச்சிட்டு போ அப்படின்றது தான் இது வந்து வேண்டாத வன்மத்துக்கு பேசுறீங்க புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் பொட்டு அந்த இடத்துல வைக்கப்படுற பொட்டை அழிக்கல நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்ல நான் பார்த்தேன் பசும் மண்ணில் வைக்கப்பட்ட பொட்டு அழிக்கப்படல நல்ல விஷயம் ஸ்ரீரங்கத்துல வந்து வச்சதை அழிக்கிற திருமாரஞ்சி போன்ற தலைவர்கள் இயக்க தலைவர்களுடைய உணர்வுகளை ஸ்டாலின் மதிக்கிறார் அப்படி கொண்டு போங்க ஏன் வந்து நீ உனக்கு ஓட்டு இங்க எண்பது சதவீதம் இந்துக்களுடைய ஓட்டு அந்த உணர்வுல நீங்க மதிக்க மாட்டீங்க ஸ்ரீரங்கத்துல போய் அழிப்பீங்க பொட்டை இங்க வந்து நீங்க மதிப்பீங்களா என்ன அர்த்தமா பேசுறீங்க அதெல்லாம் வந்து திமுக முழுக்க முழுக்க ஹிந்து விரோத கட்சி இந்த பண்ண நாட்டு அதுல மாதிரி மதத்தை பண்றீங்க எனக்கு வேலை இல்ல சார் மக்கள் பிரச்சனை மனித மனித கழிவுல மனித அழிக்கிட்டு இருக்கான் இதை திருமாவளவன் கேட்க மாட்டாரு ஏன்னா இன்னைக்கு இந்த திருச்சியில ஒரு பையன் அவரு வந்து பாஜக நிர்வாகி விஜய் திரு திரு திருமாவளவன் இப்ப பேசணும் அதாவது அவர் பாஜகவை சேர்ந்தவர் ஏற்கனவே பாஜகவுக்கும் திருமாவளவனுக்கும் எவ்வளவு முரண்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு தெரியும் அந்த இடத்துல திரு திருமாவளவன் பேசினா அது சரி வருமா இல்ல அந்த பாலக்கரை பகுதிக்கு திரு திருமாவளவன் போனா சரி வருமா யோசிச்சு பாருங்க அதான் திருமாவளவன் எதை சொல்லி அரசியலுக்கு வந்தாரு சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலைன்றாரு சாதி ஒழிப்பே ஒழிச்சுட்டாரா ஒழிச்சுட்டாரா அவர் சாதி பட்டியல சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ணிட்டாரா அவங்க கட்சிக்காரங்களா சாதி பட்டியல சரண்டர் பண்ணிட்டாங்களா எங்கிட்ட ஒழிச்சிக்க நீங்க ஏங்க நீங்க எதை சொல்லி அரசியலுக்கு வந்தீங்க அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்க ஏங்க பயணம் எத்தனை வருஷம் தான் ரெண்டு எம்பி வந்துட்டீங்க ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை எம்பியா வந்துட்டீங்க எம்எல்ஏ எடுத்துட்டீங்க இன்னும் மேல என்னமா பயணிக்கிறீங்க அவங்க அவர் எதை சொல்லி வந்தார் பட்டியலான மக்கள் விடுதலை காட்டி சாதியம் எல்லாம் தூக்கி பிடிக்கல எந்த காலத்துல பிடிக்க பிடிச்ச பாத்திருக்கீங்களா முத்ராமி தாத்தா உங்களுடைய முன்னோர்கள் பெயரெல்லாம் நீங்க வரிசையா தேவர் பட்டின்னு ஆமா ஏங்க என் சாதி ஏங்க பிறந்த இனத்தை எவன் ஒரு மறைக்கிறான அவன் தாங்க இனத்துறை என் சாதியை நானே சொல்ல எவன் சொல்லுவேன் நீ இன்னைக்கு சாதி விடுதலை வேணுன்ற அவன் சாதியை சொல்லணும் சார் பறையனா பறையன்னு சொல்லு பல்லேனா பல்லேன்னு சொல்லு ஓன் சாதியை சொல்றதுக்கு உனக்கே வைக்க மாதிரி நீ என்னைக்கு விடுதலை ஆடுவேன் என்னைக்கு நீ விடுதலை ஆகி நாட்டை விட்டு வெளியே வர போற என்னைக்கு உன்னோட தன்மானத்தை நிக்க போது உன் தன்மானத்தை மறைக்கிறது இந்த சாதி தானா அந்த சாதி தைரியமா சொல்லு பிறந்தது இல்லைன்னு சொல்லிடுறோம்னா எங்க ஆத்தாளுக்கு பிறந்தது இல்லைன்னு சொல்லிடுறோம் இந்த வம்சத்துல வந்தேன்னு சொல்றது இல்லைன்னு சொன்னா அசிங்கம் ஆயிராத அது நீ எதை சொல்லி அரசியலுக்கு வந்த மக்கள் விடுதலை காண்டி தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலை காண்டி வந்தல ஒருத்தர் இறந்திருக்காரு பட்டியலத்துக்கு பேர் அந்த வீரபாகர் செத்திருக்கான ஒரு கண்டன அறிக்கை அடுத்த நாள் நோய் என்ஆர்சின்னு பணியில போட்டு நிக்க தெரியுதே நோய் என்ஆர்சின்னு பணியில போட்டு அதுக்கு அடுத்த நாள் அப்ப எல்லாத்துலயுமே வந்து ஒரு யார் கொல்லப்பட்டாலும் இதில் சாதி பார்க்க கூடாது மதம் பார்க்க கூடாது யார் கொல்லப்பட்டாலும் குரல் கொடுக்கணும் சார் அவன் தான் கரெக்டான அரசியல்வாதி யார் சாதி மதம் பார்க்க கூடாதுன்னு சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லுங்க கண்டிப்பா சொல்ல திரு எச்ராஜா போன்றவர்களுக்கு சொல்லுங்க அதெல்லாம் எச்ராஜா பட்டியல் சமூகத்தை சார்ந்த விஜயரகுன்னு விஜயரகன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது எச்ராஜா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் சரி திருமாவளனியா பேசலன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் தெரியும் இதே எச்ராஜா தான் வில்சனுடைய கொலைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாரு சரி அவர் கிறிஸ்தவரா அவர் கிறிஸ்தவரா சரி இல்லை நான் என்னன்றேன் ஒரு ஒரு மதம் சார்ந்த இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறதுலாம் மதம் சார்ந்து சாந்தியை சாதி சார்ந்து உடனே அந்த அந்த சாயத்தையே பூசுறது அது இப்போ ரொம்ப வீரியமாயிட்டிருக்கு சார் நிறைய விஷயங்கள்ல அந்த விஷயம் அவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொலை பண்ணுறவன் எதுக்காண்டி ஒரு அப்பிராணி எஸ்எஸ்ஐ ஆமாம் வில்சன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு வயதான ஒரு பெரியவர் ரிட்டையர்டாக போகிறார் ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்கள வந்து ரெண்டு பேரும் எந்த ஒரு அடிப்படையும் ப்ரீவியஸ் மோட்டிவேஷனே இல்லாமல் கொலை பண்ணுறான் ஏன் பண்ணுறான் ஹல்கந்துன்ற ஒன் தன்னுடைய அமைப்பை உலகறிய செய்யணும் அவனுடைய பயங்கரவாத அமைப்பை உலகறிய செய்யணுன்றக்கானே செய்கிறான் அவன் தான் பால்கார சுரேஷ் வெள்ளையும் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவன் அன்னைக்கே அவங்களெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த கொலையெல்லாம் நடக்காது சரி புரியுதுங்களா அவன் எதுக்காண்டி இதை செய்கிறான் அவனுடைய பயங்கரவாத அமைப்பை உலகறிய செய்யணும் இந்த இது வெளியே வரதுனால எத்தற இஸ்லாமியர்களுக்கு தலை உணவு அதையே நீங்க பேச மாட்டீங்க உங்க ஊடகம் இல்ல ஊடகங்கள் இது விவாதம் கொண்டு வந்திருக்கு நீங்க கொண்டு வந்தீங்க எந்த தந்தி டிவி வந்துச்சா தலைமுறை வந்தங்களா அவங்க வந்தங்களா அதெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க ஊடகங்கள் விவாதம் பண்ணணும்னு நினைக்கிறதோ அதே மாதிரி திருமாவளவன் பேசணும் ஸ்டாலின் பேசணும் வேல்முருகன் பேசணும் அதே மாதிரி திருமூர்குரங்க பேசணும் சார் அவங்க பேசணும் ஏன் எதிர்க்கறீங்க அவங்க தான் சார் அமைதியா இருக்காங்க சார் இருங்க அவது தப்பு அவங்க தான் சண்டியர் இந்த கொளிய சார் அவங்க தான் சார் இந்த நாட்டுல சண்டியரு அவங்க தான் இந்த சண்டியர் அதனால அவங்க தான் பேசணும்னு நினைக்கிறான் இவங்க வந்து நீ கெட்டதுக்கு பிற ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இந்த நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிரானவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அவரு தவறுன்னு அவங்களும் நினைச்சிட்டதுனால தான் சார் இந்த டாபிக்காக அவங்க எடுக்காம இது விவாதமாக கொண்டு போன தவறு என்னைய வரைக்கும் போயிடுச்சு அது அடுத்த விஷயத்துக்கு போயிடுச்சு செத்த உடனே அனிதான்ற பிள்ளை செத்துச்சு நீ எம்பட்டு கருப்பு சட்டக்காரியம் போறாங்க போய் நின்ற நீ ஒன்று பெருசாலாம் பண்ணவனா அந்த வீட்டுக்கு இறங்குலுக்கு போயிருக்கலாம்ல ஒரு மாலை வசூலம் வாங்கி போய் போட்டிருக்கலாம்ல ஏன் போடலை ஏன் அந்த கூட்டத்துல உன் கட்சிக்காரன் ஒரு லட்சம் பேர் தமிழ்நாடு முழுது கிளை வச்சிருக்கேன்ல இத்தனை கட்சிக்காரர் இருக்கா காரன் கம்யூனிஸ்ட் காரன் விசி கேக்காரேன் எத்தனை பேர் இருக்காரு நீங்க ஒரு மாலை இறுதி சடங்கு என் போகிற போலீஸ்காரன் செத்தால் போலீஸ்காரன் தான் போடுமா இதை வைத்து அவங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா ஈஸியா பண்ணுவாங்க ஏன் நீ பண்ணவே இல்லை நான் அரசியல் பண்றேன் அரசு எஸ் எஸ் ஐ வில்சன் விஷயத்தை அவங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சு அரசியல் பண்ணிருப்பாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க குண்டவன் இஸ்லாமியர் செத்தவன் கிறிஸ்தவன் நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அரசு எந்திரத்தை பூரா இஸ்லாமியர்கள் அடிப்படை மத அடிப்படைவாதிகள் அரட்டுறான் ஒரு ஆதரவாக ஒருத்தர் லெட்ரு கொடுக்குறான் இதை போய் தட்டி கேட்டதுக்கு எதிர்ப்பாக வந்து அடிக்க வர்றான் சண்டை போடுறான் முந்தாண் நடந்த நிகழ்ச்சி காவல் நிலையத்தை முற்றுகையிட்றான் சென்னையில் இதே சென்னையில் போலீஸை மிரட்டுறான் இதெல்லாம் என்ன எங்கே போய் முடியும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எண்பது சதவீத இந்துக்களுடைய மனசில் பெரும்பான்மை சமூக மனசில் வெசத்தை விதைக்கிறான் இங்கே இருக்க அடிப்படைவாதிகள் மத அடிப்படைவாதிகள் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தானா பிரச்சனை இல்ல அவன் வந்து என்ன சொல்றான் தான் அரசு இயந்திரத்தை மிரட்டறான் பெரும்பான்மை சமூகத்தை மிரட்டுறான் அரசாங்கத்தை வேலையை பார்க்க மாட்டான் போலீஸ்காரன் உடனே வாட்ஸ்அப் போடு போட்டா போடு போறான் தமிழ்நாடு முழுத பரப்பி விடு என்ன திமுக காங்கிரஸ் போன்ற என்ன ஆகுறது இல்ல இல்ல சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க வேணான் அமைதியா போயிட்டு இருக்கான் இஸ்லாமியர் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு அங்க இருக்கக்கூடிய சாதாரண இஸ்லாமியர்களை பத்தி நான் பேசல மத அடிப்படைவாதிகளை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நாங்க வேணா வேணா வேணான்னு ஒதுங்கி போயிட்டு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுடைய மனசுலயும் விசத்தை விதச்சுக்கிட்டு இருக்கான் நேரத்துக்கு மேல பேசிட்டோம் நிறைய இந்துக்கள் இந்துத்துவா உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப அதிகமா இருந்தது அதான் சிறுபான்மை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காங்கிரஸ் திமுக ஓட் பேங்க் இது பண்றாங்க கன்சாலிடேட் பண்றாங்களோ அத மாதிரி பெரும்பான்மை இந்துத்துவா கன்சாலிட் பண்றதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நம்ம அதிகமா பாக்க போறோம் போல அப்படின்றது நல்லா தெரியுதா முதலமைச்சர் வேட்பாளரா நீங்கள் உங்களுக்கான உங்களுக்கு கொடுத்த உங்க மாதிரி தான் தெரியும் எங்களுக்கு யாரும் எந்த அசைன்மெண்ட் இல்ல என்னோட இந்த முத்ராமை முத்ராமர் சொல்லி கொடுத்திருப்ப தேசிய தேவிகம் அவரை நாங்க நெஞ்சில வச்சுட்டு சாதி பேச மாட்டோம் தேசபக்தியை தவிர எங்கள் உடம்புல எதுவுமே ஓடாது நீ யாராக இருந்துட்டு போங்க எவரா இருந்துட்டு போங்க எங்கள் உடம்புல தேசபக்தியை தவிர எதுவுமே ஓடாது ஊருக்கு நாலு போஸ் வச்சிருக்கோம் நாலு வாவுசி வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் ஊர் ஊருக்கு வந்து பேர் வச்சிருக்கோம் பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை பேர் வச்சிருக்கோம்ட இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களோட தேச நெஞ்சோட உயிரோட ஒண்ணது என் வீட்டில் பத்து போஸ் இருக்கேன் போர் கருமாத்தூர் நாட்டில் போய் பாருங்கள் எத்தனை போஸ் இருக்கேன் எத்தனை வாவுசி இருக்கேன் எத்தனை சிதம்பரம் போய் பாருங்க எங்களுக்குள்ள உடனே ஓடுனது அந்த தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வரையில தமிழ்நாடு என்ன பூரா இருக்க பூரா பூரா இங்க வந்து ஒளிஞ்சுக்கிற இது என்ன பயங்கரவாத பூமியா பயங்கரவாத தமிழ்நாடு தமிழ்நாடு மாறிடுச்சு சொல்றேன் இப்ப எதுக்கு என்னோட கத்துறேன் எதுக்கு கத்துறேன் கெட்டு போச்சு

கேசி திருமாறன் ஏங்க இங்கே இந்த எண்பது சதவீதம் பெரும்பான்மை இந்து மட்டும் தான் இருக்கானா சைனர் இல்லையா பூத் பௌத்தர்கள் இல்லையா கிறிஸ்தவர்கள் இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து தாங்க அதை சொல்கிறேன் நான்